வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு லோன் எடுக்கிற அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் யார், என்ன, இதுக்கு முன்னாடி இதில் லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இதில் லோன் எடுக்க சிபில் ஸ்கோர் தேவையா, அப்படி தேவைன்னா எவ்வளோ சிபில் ஸ்கோர் இதில் வந்து தேவைப்படுது, அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே பார்ப்போம். இதில் உங்களால் வந்து பேமெண்ட் பண்ண முடியலனா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்களை யாராவது அப்யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும், இதில் நீங்கள் லோன் எடுத்திருந்தாலும் எடுக்காமல் இருந்திருந்தாலும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா இதில் நிறையா இந்த அப்ளிகேஷனை பற்றின வந்துட்டு தகவல்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கொஞ்சம் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த வீடியோவிலே எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்றோம். அதே டீட்டெயிலையும் நம்மக்கிட்ட கமெண்டில் வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம கமெண்ட் ரிப்ளை வீடியோ பண்ணுறோம், அதில் வந்து சொல்ல போகிறோம் நம்ம. பட் இருந்தாலும் அதுக்கான வந்துட்டு சொல்யூஷன் அந்த வீடியோவிலே இருக்கும், அதை வந்துட்டு திரும்ப கேட்குறாங்க இல்லைங்களா, அதுலேயே ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நான். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் கிடையாதுங்க, லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் மூலமா சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் ரிப்ளையில் வந்து சந்திக்கலாம். ஒரு சிலர்லாம் அந்த கமெண்டில் ரொம்ப லென்த்தாக டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த வீடியோ கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இன்றைக்கி மதியம் வந்துட்டு வீடியோ போடுறேன் இல்லைங்களா, அந்த மதியம் போடுற வீடியோவில் ஒரு தரமான சம்பவம் இருக்குதுங்க. 50 ரூபா காமிச்சிட்டு கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபா வரைக்கும் ஏமாற்றிருக்கிறாங்க. அவங்க ஃபோட்டோஸை வந்துட்டு காமிச்சோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது நீங்கள் நினைப்பீங்க, வீடியோ இருக்கும், ஏதாவது வீடியோ எடுத்து வச்சுருப்பான், இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து வச்சுருப்பான் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. கிடையாதுங்க, அவன் அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி அவர் கையாலேயே இவனுங்களுக்கு வந்து பணம் கட்ட வச்சுருக்காரு அப்படின்னா பாருங்களேன். கேட்கவே எவ்வளோ வந்துட்டு என்னடா அது, எப்படா அவரே வந்துட்டு பணத்தை போய் ஏமாறுவார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா. அவனும் நீங்கள் கூடி கூடிய சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலிங்க. அந்த வீடியோ பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இவனுங்க வந்துட்டு அந்த அளவுக்கு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறானுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால தான் இந்த வீடியோவிலே நான் சொல்கிறேன். நான் மதியம் வந்துட்டு 3 மணிக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துடும். ஓகே, இப்போ நம்ம அந்த 4 முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிடலாங்க. முதல் விஷயம், லோன் அத்தியாவசிய தேவையா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கிறோம், நிறைய பேர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஒரு சிலர்கிட்ட நான் கேட்பேன், நான் அப்படி கேட்கக்குள்ள அவங்க சொன்ன கருத்துக்களை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் ஒரு அத்தியாவசிய தேவைக்காக லோன் எடுத்தேங்க. இப்போ சந்தோஷமாக தான் இருக்குது, பட் கட்டக்குள்ளே சில டைம் வேலை இல்லை, பட்ஜெட் அதிகமாகச்சு வீட்டில் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, நான் ஒரு தேவைக்காக எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அத்தியாவசிய தேவை இல்லாமல் லோன் எடுத்தவங்க ரொம்ப புலம்புறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அத்தியாவசிய தேவைக்காக இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. ஏன்னா நமக்கு ஒருத்தர் லோன் கொடுக்குறாங்க, ஆஹா நமக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்றவொடனே நம்மளோட பிரெயின், நம்மளோட கியூரியாசிட்டி எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்கும். பட் ஆனால் அதை திரும்ப ரீபேமெண்ட் பண்ணக்குள்ள தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஏற்படும். அதனால தான் சொல்கிறேன், அத்தியாவசிய தேவை, பயனுள்ள தேவைக்காக நீங்கள் அதை செலவு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை கட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்குங்க. இது ரொம்ப வந்துட்டு என்னடாயமே எப்போ பாரு இதே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். என்னோட அனுபவத்தில் 8 வருஷம் நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன், என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்களே வந்துட்டு சொல்லுங்கள், நீங்களே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் என்றைக்காவது அந்த மாதிரி யோசிச்சதே இல்லை அப்படின்னு, இல்லை யாராவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஆமாம் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி கேள்விப்படினாலும் இல்லை நான் எதுவுமே கேள்விப்படலையே அப்படின்ற மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள். 2வது விஷயம்ங்க, அதாவது ஒரு லோனு வந்துட்டு உங்களுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்குது, அப்படி இருக்கிற பட்சத்தில் லோன் கான்செப்டுக்குள்ளே வரீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்காமல் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அதாவது சொந்தக்காரங்களிலேயே வந்துட்டு எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்லிட முடியாது, ஒரு சில நல்லவங்க இருப்பாங்க, ஏதாவது பணம் தர்ற மாதிரி இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி கைமா தான் கேளுங்க, தயவு செஞ்சு வட்டிகளாம் கட்டுறாதீங்க. அதுக்கு நம்ம இங்கேயே லோன் எடுத்துகிட்டு போயிடலாம். அது வந்துட்டு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கேளுங்க. எதனால் வேலை செய்கிற இடத்துல கேளுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஒரு நண்பர் என்கிட்ட பேசியிருந்தார், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டார், பணம் வந்துட்டு வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் அவர் வந்துட்டு என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டார், இந்த மாதிரி இவ்வளோ கடை இருக்குது பிரதர், நான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார். எனக்கு மாதம் வந்துட்டு 30,000 தான் சம்பளம் வந்துட்டுருக்கு, ஆனால் எனக்கு கடனே வந்துட்டு 5 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்போ தான் நான் கேட்டேன், நீங்கள் யாராவது ரிலேட்டிவ்கிட்ட ஏதாவது கேட்டு பார்த்தீங்களா பிரதர் அப்படின்னா, இல்லை பிரதர் கேட்டேன், முதல்ல கேட்டேன் பட் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ தான் நான் சொன்னேன், நீங்கள் போய் வேலை செய்கிற இடத்துல வேணால் கேட்டு பாருங்களேன், நீங்கள் எதுக்கும் வந்து கேட்டு பாருங்களேன் அப்படின்னு. நான் இல்லை பிரதர் அதெல்லாம் நடக்காது, அந்த ஆள் அப்பயும் மறைச்சிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பிரதர் ஒரு மூவ் பண்ணுங்கள், உங்கள் சைடுலேருந்து ஒரு முயற்சியை கொடுங்க, கண்டிப்பாக அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். வாய்ப்புகள் இருக்குல்ல, நம்ம வந்து யோசிக்க வேணாம்ல, அப்புறமா வந்துட்டு ஐயோ கேட்டிருந்தா கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி, அதனால் கேட்டு பாருங்கள் அப்படின்னு அவர் போய் கேட்டாரான்.
அவர் டீட்டெயிலெல்லாம் என்னென்ன லோன் எடுத்திருக்க, என்னென்ன டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டு அந்த பணம் எல்லாத்தையுமே அவர் ஓனரே கட்டிட்டாராம். ரொம்ப தங்கமான ஓனர் தான். பட் எல்லாருக்குமே இப்படி கிடைப்பாங்களா அப்படின்றது கிடையாதுங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே 5 லட்சம் ரூபா வரைக்கும் கடன் இருக்குமா அப்படின்றதும் கிடையாது. உங்களுக்கு கம்மியான தேவைக்கு கண்டிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கேளுங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க. இப்போ மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா பிடிச்சிட்டு இருக்கிறாங்களாம். இவர் ஏதாவது வேலையை விட்டு போகிற மாதிரி இருந்தால் மொத்தமாக செட்டில்மெண்ட்டு போகிற மாதிரி வந்துட்டு பேசியிருக்கிறாங்களாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வந்துட்டு எங்கேயுமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் முதல்ல உங்களோட சேலரி அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்கில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த பேங்க்கில் போய் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே. மூணாவது விஷயம் என்னென்னா எப்படியும் நீங்கள் ஒரு முக்கியமான தேவைக்காக லோன் எடுக்கிற வரீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா அதுக்கு வந்து உங்களோட சிபிலில் ஒரு சில விஷயங்கள்லாம் செக் பண்ணுங்கள். அது என்னென்ன அப்படின்றத ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இந்த வீடியோக்குள்ள நான் லிங்காக கொடுத்துருக்கேன். அதில் இருக்கிறதெல்லாம் சரி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சிபில் சம்மந்தப்பட்ட லோன் ரிஜெக்ட் ஆகாது. அண்டு ஃபைனல் நாலாவது விஷயம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்தாங்க. நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த லோன் எடுத்தாலே பிரச்சனை, தலைவலி, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி. இதில் முக்கால்வாசி பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணாததுனால மட்டும்தாங்க வருது. முடிஞ்ச அளவுக்கு ஆன் டைமில் பேமெண்ட் பண்ண பாருங்கள். ஒரு சிலருக்கு இந்த வேலையில் பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஃபேமிலியில் வந்துட்டு கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், அப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆக்சுவலி நம்ம வழக்கமாக கொடுக்குற இன்ட்ரோவை விட இதில் ரொம்ப லென்த்தாகவே வந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்டோரி ஒன்று சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதனால தான். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், இன்டர்வியூ எங்கேருந்தா சொன்னாங்க? போகலாமா? எங்கேயோ போகலாம் இல்லைம்மா. இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கோம். ஸோ வெப்சைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். இது 100% வந்துட்டு டிஜிட்டல் மூலமா ப்ராசஸ் பண்ணக்கூடியது தான் லோன் ப்ராசஸ் வந்துட்டு. ஸோ இதில் டாக்குமெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. இதில் எவ்வளோ சிபில்னா ரொம்ப கம்மியான சிபில் தான் வந்து கேட்டிருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு அப்ரூவ் கொடுத்துருவாங்க. உங்களோட இஎம்ஐ நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இதில் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்துட்டு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்மளோட மொபைல் நம்பரை வந்துட்டு போடுறோம், அதை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறோம், நம்மளோட மொபைல் நம்பரை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம், அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு டீட்டெயிலை கொடுக்குறோம், பெஸ்ட்டான ஆஃபர் வரும், நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பணத்தை வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் இதில் வந்து மொபைல் நம்பர் மட்டும்தான் கேட்டிருக்காங்கன்னா, தயவு செஞ்சு புதுசாக ஒரு நம்பர் வாங்கி அந்த நம்பர்லாம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி ரிஜெக்ட் தான் ஆகும், உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அதனால் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நம்பரு, பேங்க்கில் கொடுத்துருக்க நம்பரு, பேன் கார்டு ஆதார் கார்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்கிற நம்பரு, இந்த மாதிரி நம்பர்களில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு லோன் கிடைக்கும். அண்ட் அதே சமயம் உங்களோட சிபிலில் அதெல்லாம் போய் செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. சிபிலில் எல்லாமே அங்கே நம்ம சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சிபில் சம்மந்தப்பட்ட லோன் ரிஜெக்ட் ஆகவே ஆகாது. ஓகே, இதில் இவங்க வந்துட்டு எவ்வளோ லோன் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். இதில் குறிப்பாக வந்துட்டு நிறைய பேர் இதில் நிறையா லோன் எடுத்திருக்கேங்க, எனக்கு வந்துட்டு வேறு இதுவே கிடையாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு ஒரே ஒரு ஆப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லைங்களா, அந்த ஒரு ஆப் இதுவாக இருக்குங்க கண்டிப்பாக வந்துட்டு. ஏன்னா இதில் வந்துட்டு ரொம்ப கம்மியான டாக்குமெண்ட் எல்லாமே கேட்குறாங்க. அதே சமயம் உங்கள் சிபிலில் மட்டும் சரி பார்த்துக்கோங்க, சிபிலில் கரெக்டாக அதெல்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 கோடி ரூபா வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1 கோடி ரூபா அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொடுக்கறதுக்குன்னா அது நிறையா ப்ரொசீஜர் இருக்குது. பட் நமக்கு அவ்வளோலாம் எங்கே போக போகிறோம், நமக்கு ஒரு 1 லட்சரூபா, 2 லட்சரூபா, 3 லட்சரூபா, 1 கோடி, அதுக்கிட்ட வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் இந்த மாதிரி லோன் கொடுக்கறதுக்கு வந்துட்டு நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களோட சிபில் மட்டும் நம்ம அந்த என்கொயரி இதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஒரே லோனாக எடுத்துகிட்டு நீங்கள் மற்றதெல்லாம் அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக அது ஒரு இதெல்லாம் மட்டும் கட்டிட்டுருக்கலாம். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கூட அதுவும் வந்துட்டு கம்மியாக தான் போட்டிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக இவங்க வந்துட்டு 12% அப்படின்றத போட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் உங்களோட சிபிலில் இருக்கிற பிரச்சனையினால கூட இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்க இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது சிபிலில் இருக்கிற பிரச்சனைக்கு வந்துட்டு, ஸோ அதை பார்ப்பாங்க. சிபிலில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்துட்டு இதுவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதாவது இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்க, நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் மட்டும் சரி பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னும் நிறையா டீட்டெயில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் லோன் கொடுத்தா இவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஜிஎஸ்டி வந்துட்டு 2-5% கேட்பாங்க, அதாவது 3-60 மாதம் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்களாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் நம்ம கீழே ஸ்கூல் டவுன் பண்ணியே போனோம்னா இது வேறு நிறையா டீட்டெயிலையும் உங்கள் கூட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, அப்புறம் மணிவியூ இருக்குது, டிஎம்ஐ ஃபைனான்ஸ் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைசன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் இவங்க கனெக்டாக இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் மூலியமாக வந்துட்டு
நீங்கள் இது பண்ணிக்கலாம். ரெண்டாவது இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி, ஸோ அது எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டு இவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் இதில் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதிலேருந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டுருக்குன்னா தாராளமாக நீங்கள் மெயில் மூலியமாக கேளுங்க. தயவு செஞ்சு மெயிலை தாண்டி நீங்கள் வந்து கால் பண்ணி பேசுறது அந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. முடிஞ்சளவுக்கு மெயில் மூலியமாக நீங்கள் பேசுனீங்கன்னா தான் ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரமாக ரிப்ளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வீடு விசிட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு அந்த மாதிரி நம்ம எதுவுமே கேள்விப்படலை. பட் ஆனால் ஃப்யூச்சரில் விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இவங்க டையப் வச்சுருக்காங்க இல்லைங்களா, இப்போ இவங்க தரப்புலேருந்து வராங்களா இல்லையோ கண்டிப்பாக வந்துட்டு இவங்க டையப் வச்சுருக்காங்க இல்லைங்களா, இவங்கள்ட்ருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க வந்துட்டு ரொம்ப செக்யூராக இருந்தால் அவங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள் டிஎம்ஐ அப்புறம் மணிவியூ இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு இதுவாக இருக்கிறவங்க, அதாவது சிபில் கம்மியாக இருக்கவங்க, நம்ம முதல்ல சொன்னாலிங்களா சிபில் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு லோன் கொடுப்பாங்க. அப்படி இவங்க லோன் கொடுக்குறாங்கன்னா இவங்க தரப்புலேருந்து உங்களை விசிட் பண்ணி பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தாச்சுங்க. ஸோ இதில் பேன் கார்டு, ஆதார் கார்டு, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிற மொபைல் நம்பர் இதெல்லாம் இருந்தாலே போதும். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா ஏர்டெல் மூலியமாக கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனல் லோனு தாங்க. ஸோ இதில் என்ன சிபில் ஸ்கோர் கேட்டிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இவங்க தரப்புலேருந்து நம்மக்கிட்ட இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம வந்து இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பண்ணாலே போதும், உங்களோட மாத சம்பளம் 13,500 அதுக்கு மேலே இருந்தாலே போதுங்க உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. மினிமம் வந்துட்டு உங்கள் சிபில் 600-690 வரைக்கும் இருந்தாலே போதும் ஏர்டெல் தேங்க்ஸ் இந்த அப்ளிகேஷன் மூலயமா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க அப்படின்றத வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனோட நேம் என்னென்னா ஏர்டெல் தாங்க. ஏர்டெல்லில் வந்துட்டு பர்சனல் லோன் அப்படின்றது இப்போ கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ப்ளே ஸ்டோர்லே போய் இது பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதில் வந்துட்டு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சிபிலை மட்டும் சரி பார்த்துக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ரிவ்யூ நம்ம வந்து ப்ளே ஸ்டோரில் ஏன் கொடுக்கல அப்படின்னா, இதில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் சம்மந்தப்பட்ட அங்கே ரிவ்யூ எதுவுமே கிடையாது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஏர்டெல் சிம்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க இல்லைங்களா, அது சம்மந்தப்பட்ட நிறையா இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்டு இது கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் நம்ம செக் பண்ணி பார்த்ததில்ல அங்கேயும் பெருசாக எந்த டீட்டெயிலுமே கிடையாதுங்க. ஸோ அதனால தான் இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம கொடுக்கல. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு வீடியோட டியூரேஷன் அதிகமாக போச்சுங்களா, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் யார் அப்படின்றது நம்மள எல்லாத்துக்குமே வந்துட்டு தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அது பெருசாக வந்துட்டு எதுவுமே இல்லை. நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை வந்துட்டு ஐயோ இப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி எதுவுமே அங்கே கிடையாது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோலையும் சரி இந்த ஆப்லையும் சரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் மூலமா சொல்லுங்கள். நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காமல் மதியம் அந்த வீடியோ பார்